தொகுப்பு பொது தமிழ் இயல் 8. இயல் 8ல 3 செயல் பகுதிகள் இடம்பெற்றுள்ளது. 1. இரட்சணையாத்திரகம், 2. சிறுவாணற்றுப்படை, 3. முகம். முகத்தின் ஆசிரியர் சுகந்தி சுப்பிரமணியன். இப்போது நூல்வழிக்கு செல்லலாம். சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது. தமிழின் நவீன பெண் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா சுகந்தி சுப்பிரமணியன். இவங்க கோவை புறநகரின் ஆலந்தூர் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். ஆலந்தூர் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமையாக செய்யாத நிலையில் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார். தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம் ஆகிய இரு கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவருடைய மறைவுக்கு பின் இவரின் கவிதைகளும் சில சிறு கதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன. எது எதுனட்டால் கவிதைகளும் சிறு கதைகளும் என்ன பெயர் வெளிவந்துள்ளன, சுகந்தி சுப்பிரமணியன் என்னும் பெயரில் வெளிவந்துள்ளன. இப்போது நுழையுமுன் என்ற பகுதிக்கு செல்லலாம். மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் கொள்கிறது. எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைத்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைத்ததை மீட்க வேட்கை ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. எது காணாமல்சோ அந்த காணாமல் போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள அனைவருமே தேடக்கூடிய ஆவல் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும் என்பதை இந்த செயல் வழியாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ளலாம். இப்போது செயல் பகுதிக்கு செல்லலாம். முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை. இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா உறவுகளோடு வாழும்போது எனது முகத்தை நான் காணவில்லை. உறவுகளோடு வாழும்போது எனது முகத்தை நான் காணவில்லை. தேடுகிறேன் இன்னமும் எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. எனக்குள்ளேயே தொலைத்த பின் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். என் முகத்தை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எனது முகம் முகவரியற்று போனது. முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. எனது உடல் என்னை மறந்து போனது. என் முகத்தை தேடியபடி நான் வெற்ற வெளியில் அலைகிறேன். என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்ற வெளியிலே அலைந்து கொண்டு இருக்கிறேன். எனது முகத்தை தேடியபடி எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு முகமும் அதனதன் கோணத்திலும் இயல்பின்றி சலனமற்று கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. எனது முகத்தை நான் மறந்துவிட்டாலும் அது இப்போதாவது நான் எப்போதாவது என்றைக்காவது ஒரு நாள் வந்து அந்த முகத்தை வந்து நம்ம தேட வேண்டும். என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. ஆனாலும் என் முகத்தை நான் எப்படியாவது ஒரு நாள் தேட வேண்டும். நான் தொகுத்து சொல்கிறேன் பாருங்கள். உறவுகளோடு வாழும்போது என் முகத்தை நான் காணவில்லை. எனக்குள்ளேயே தொலைத்த பின்னும் இன்னும் நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். என் முகம் வந்து முகவரியற்று போனது. எனது உடல் என்னை மறந்து போனது. என் உடலும் என்னை மறந்து போனது.
எனது முகத்தை தேடியபடி நான் விற்ற வெளியில் அலைகிறேன். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பின்றி சல்லமற்று கிடந்தது. ஒவ்வொரு முகமும் அதனதன் கோணத்தில் தான் இருக்குது. என் முகத்தை நான் மறந்து விட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் என் முகத்தை நான் தேடி பெற்றுக்கொள்வேன் என்பதை பற்றி ஆசிரியர் சுவந்தி சுப்பிரமணியர் மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் கூறுகிறார். த முகத்தின் ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் சுகந்தி சுப்பிரமணியன். அவர் எந்த ஊர்னா கோவை புறநகரின் ஆலந்தூர் என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். இவருடைய படைப்புகள் எது எதுன்னா புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். இவரின் கவிதைகளும் சிறுகதைகளும் சுகந்தின் சுப்பிரமணியன் படைப்புகள் என்னும் பேரில் தான் வெளிவந்துச்சு. இவர் வந்து உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமையாக படிக்கலை. கண்ணனுடைய தந்த நம்பிக்கையில் தான் இவர் படைப்புகளையும் கவிதைகளையும் சிறுகதைகளையும் படைத்தாங்க என்பதை இந்த நூல் வழியாக நாம் அனைவரும் அறியலாம். நன்றி, வணக்கம்.